எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரேஷ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது பசுமை வனமோட பார்ட் 19 வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பூவில் எப்படி கொத்து கொத்தாக பூ பூக்க வைக்கிறது, இதுதான் நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, மாடி தோட்டத்தில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரிஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும். அதே லேண்டில் வச்சிங்கன்னா அதுக்கான நியூட்ரிஷன் அதுவே எடுத்துக்கும், நல்லா பெருசு பெருசாக பூக்கும். இப்போ இந்த மாடி தோட்டத்துக்குன்னு வரும்போது இதுக்கு என்ன நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மண்புழு வரும், இந்த கவுடங் இதெல்லாம் தேவையே இல்லை, இதுவும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்றைக்கி இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லோ, ரெட்டு, பிங்க்கு, அதுமாரி நிறைய கலர்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 3 செடி வச்சுருக்கேன், 3 ரெட்டு தான். இந்த செடி வந்து நான் ஒரு 10 ரூபான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன், விஜிஆர் கார்டன்ஸில் நான் வாங்கினேன், கொளத்தூரில் இருக்குது. ஓகேங்களா, இந்த செடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது பாருங்கள், சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன், அது எவ்வளோ பூ பூக்குறது பாருங்கள். நீங்களும் இந்த நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த ரிசல்ட்ஸ் நல்லா வரும். இந்த சின்ன செடியில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணும்னா புண்ணாக்கு கரைசல் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த சிம்பிள் மெத்தடில் எந்த செலவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு கூட பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மண் பாருங்கள். நான் செடியில் இலையெல்லாம் காஞ்சி போச்சுன்னா அது வேஸ்ட் பண்ண மாட்டேன், தூக்கி போட்டுற மாட்டேன், அதை அப்படியே தூக்கி இந்த தொட்டிலே போட்டுருவேன். அந்த தொட்டிலே போட்டுட்டேன்னா அது வந்து நாலாவது நாளாக அது உரமாக மாறிடும். இப்போ பாருங்கள், அது உரமாக மாறிட்டுருக்கு. இதுக்கு நம்ம உரம்லாம் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட தோட்டத்தில் இருக்க இட்லி பூ பாருங்கள், ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கேன், அதிலே 4 பூ பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது. இதை தேன் பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எடுத்து நம்ம உறிஞ்சோன்னா உள்ளே தேன் வரும், இதனால் நம்மளோட தோட்டத்தில் நிறைய பீஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு, அது பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மண்ணோட தரம் வந்து ரொம்ப முக்கியம், அது நம்மளோட சேனல்லே கொடுத்துருக்கேன், நீங்களும் போய் பாருங்கள் என்ன மிக்சர் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. மண் எப்போவுமே கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது செடியோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், கலர் பார்த்தாலே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. இட்லி பூ செடிக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இது நீங்கள் டெய்லியும் ஊற்றுங்க, இதுமாதிரி டெய்லியும் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றினாலே போதும், உங்கள் செடிக்கு நல்லா க்ரோத் இருக்கும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். பூ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க, நான் நம்ம நல்லா ஒட்டவாக கட் பண்ணிடக்கூடாது. இதுமாரி ஒரு 2 இன்ச் விட்டு ஒரு சிசரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ரோத் வரும், அதுலேருந்து புது புது கலைங்க வரும், அதுலேருந்தும் பூ நல்லா வரும். இது மட்டும் நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள், இந்த அளவு 2 இன்ச்க்கு விட்டால் தான் புது புது கலை அதுலேருந்து வர ஆரம்பிக்கும், நிறைய பூ வரும். இதில் செடியோட டென்சிட்டியும் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா பூத்துது, பூக்கும் போது அந்த 2 இன்ச் கட் பண்ணோன்னு சொன்னார்ல, கட் பண்ண பிறகு வந்த அந்த துளிர் தான் இதெல்லாம் பாருங்கள், எல்லாம் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது பாருங்கள். அதுமாதிரி நம்ம நல்லா கட் பண்ணி விடணும், சின்ன விஷயந்தான், ஆனால் இந்த தப்புலாம் நம்ம காமனாக பண்ணுறது. அதேமாதிரி இதுமாதிரி எல்லாம் காஞ்சி போயிருந்தால் அதெல்லாம் எடுத்துடணும், எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மண்ணிலேயே போட்டுருங்க, அது உரமாக மாறும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பசுமை வனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.